ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்ச்சி இல்லம். இன்றைக்கி நம்ம பூண்டு இட்லி பொடி தான் எப்படின்னு செய்ய போகிறோம், பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட்டு தான் எல்லாமே பண்ண போகிறோம். ஒரு 5-6 காஞ்சி மிளகாய் எடுத்துகிட்டு இதை நல்லா எண்ணெய் விடாமல் காம்பை கிள்ளிட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்குவோம். மிளகாய் நல்லா வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பையே அதே பேன்லேயே ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துருவோம். இப்போ வந்து நமக்கு இதோடய ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே எல்லாத்தையும் வச்சுக்குவோம். நமக்கு எல்லா எதுவுமே தீஞ்சிராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். நம்ம பருப்பு பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்தது, இதையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த பூண்டு இட்லி பொடி பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன், வெள்ளை எள். இதையும் நல்லா கல் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு கலர் மாறுற அளவுக்கு இதில் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தோல் உரித்த வேர்க்கடலையை, நல்லா வறுபட்ட வேர்க்கடலை தான் நான் போட்டிருக்கேன். அதனால் ரொம்ப இதுக்கு டைம் எடுக்காது, லேசாக வறுத்தெடுத்தாலே இந்த சூடே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பூண்டு. நல்லா 2 பெரிய சைஸ் பூண்டுகளோட தோல் எல்லாத்தையுமே நான் உரித்து எடுத்துட்டேன். இதில் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுவோம். சீக்கிரத்தில் இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஈரம் போகாது. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கூட இதை நம்ம வறுத்தெடுக்கலாம். ஆனால் இட்லி பொடி நமக்கு வந்து சீக்கிரமே பார்த்திங்கன்னா இது வந்து எண்ணெய் போடுறதுனால சுக்குவாடை வந்துடும்ன்றதுனால நான் எண்ணெய் இல்லாமையே தான் இதை வறுத்தெடுக்க போகிறேன். கொஞ்சம் நீங்கள் இதை நச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமே கூட இது வந்து நல்லா பொறிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈரம் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஆறுனதுக்கப்புறமா முறுமுறுன்னு ஆகிடும் நமக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து அதையும் நான் வந்து நல்லா வறுத்துட்டு இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு ராக் சால்ட் போட்டு அதில் இருக்கிற ஈரம் போகிற அளவுக்கு வறுத்தெடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயமும் இதில் நல்லா வறுபட்டுட்டோம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு அதுக்கு டைம் கொடுத்து வறுத்துட்டு இது எல்லாத்தையுமே நான் தனியாக வந்து ஒன்று ஒன்றுத்தையுமே நல்லா ஆற விட போகிறேன். எவ்வளோ நேரம் ஆடணுமோ இது நல்லா ஆறி வரட்டும் நமக்கு. அடுத்ததாக இதில் சும்மா நமக்கு அந்த ஒரு வாசனை தெரியணுன்றதுக்காக ஒரு 10 மிளகு மட்டும் போட்டிருக்கேன். அந்த மிளகோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே வந்து நல்லா நம்ம லேசாக வறுத்து எடுத்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம இதை வறுத்து எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான பூண்டு இட்லி பொடி கிடைக்கும். இதை நம்ம வந்து நெய்யோடையோ இல்லை வந்து நல்லெண்ணெயோடையோ குழச்சி இட்லி, தோசை, அடை, பணியாரம் இந்த மாதிரி எதோடையும் நம்ம காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்றப்ப எல்லாம் கொண்டா கொண்டான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதும் முக்கியம். இதில் இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இது உங்களுக்கு வந்து 1 மாதம் கெடாமல் அப்படியே இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ருசிக்கலாம், ரசிக்கலாம்.